ஹாய் கைஸ், நம்ம வீடியோ பார்க்குற ஒவ்வொரு நண்பர்களுக்கும் பெரிய நன்றி. 2020 ஸோ 2020ல் சில படங்கள்லாம் ரிலீஸ் ஆக போகுது. அதாவது இந்த படங்கள்லாம் வந்து பெரிய ஹிட் ஆகலாம் அப்படின்னு வந்து எல்லோரும் சொல்கிறாங்க. ஸோ என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் நடிக்கிற மாஸ்டர் படம், ஸோ தர்பார், அஜித் நடிக்கிற வலிமை. ஸோ இந்த படம்லாம் வந்து ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ எந்தளவு ஹிட் ஆக போகுது அப்படின்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். தர்பார் படம் January 9 ரிலீஸ் ஆகுது. எதனால் பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணல அப்படின்னு தெரில. ஸோ January 9 வந்து ரிலீஸ் ஆகுது தர்பார். ஸோ தர்பார் வந்து இந்த வருஷம் ஒரு பெரிய பட்ஜெட் ஃபில்மாக இருக்கும், அதாவது பெரிய ஒரு வசூல் படமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் வீக் தர்பார் படம் ரிலீஸ் ஆகுது. நிறையா பேர் நிறையா அவங்களுடைய கருத்துக்கள்லாம் தெரிவிச்சிட்ருக்காங்க. ரஜினி வந்து மும்பை போலீஸாக நடிச்சிருக்காரு, செம்மையாக இருக்கும் படம், வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். படம் பார்க்கும்போதே தெரியுது, அதாவது சாரி ட்ரெய்லர் பார்க்கும்போதே தெரியுது, மாசாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த படம் ஹிட் ஆகும். அனிருத் மியூசிக் வேறு. ஸோ அனிருத் மியூசிக்னாலே சொல்ல வேணாம், இன்றைக்கி வந்து டாப்பாக இருக்கிற, அதாவது டாப்பில் இருக்கிற மியூசிக்கில் வந்து. ஸோ தர்பார் படம் கண்டிப்பாக ஒரு நல்ல ஹிட் கொடுக்கும். அடுத்து வந்து நம்ம பார்க்கணும் விஜய் படத்தை பற்றி பார்க்கணும். மாஸ்டர், மாஸ்டர் படத்தை பற்றி பார்க்கும்போது அது வேறு லெவலில் நடிச்சிருக்காரு. எப்போவும் நம்ம தளபதியை சொல்ல தேவையே இல்லை. அதுவும் லோகேஷ் கனகராஜோட டைரக்ஷனில் தளபதி நடிச்சிருக்காரு. முன்னாடியே வந்து அதுவும் லோகேஷ் கனகராஜும் சொல்லிட்டாரு, அதாவது என்னுடைய போக்கில் நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அவருடைய போக்கில் நடிச்சிருக்கனால எந்த சீன்ஸுமே வந்து, அதாவது டைரக்டர் ஃபில்மாக இருக்கும் இந்த படம், வந்து ஒரு டைரக்டர் ஃபில்மாக இருக்கும். அதாவது ஏன்னா பெரிய ஹீரோஸ், மாஸ் ஹீரோஸ்லாம் வந்து இந்த சீன்ஸை கட் பண்ணுங்கள், அந்த சீன்ஸ் வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இந்த படம் வந்து அந்த மாதிரி இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். ஸோ முழுக்க முழுக்க இது ஒரு டைரக்டரோட ஃபில்மாக இருக்கும், லோகேஷோட ஃபில்மாக இருக்கும். ஸோ மாஸ்டர் கண்டிப்பாக செம்மையாக ஹிட் ஆக போகுது, படம் ஹிட் ஆக போகுது. வலிமை, வலிமை தான் வந்து கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, இல்லை ஹிட் ஆகும், கண்டிப்பாக ஹிட் ஆகும். அஜித்துக்கு விஸ்வாசம் படம் வந்து நல்ல ஒரு பிரேக் கொடுத்துச்சு. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சம் சிவாவோட படத்தில் வந்து அப்படி இப்படி நடிச்சுட்டு இருந்தாலும், வலிமை படம் வந்து அஜித் வந்து போலீஸ் கேரக்டரில் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக வலிமை படமும் ஹிட் ஆகும். ஸோ இந்த மூணு படங்களுக்கும் தான் வந்து நிறையா போட்டி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் நிறையா படம் ரிலீஸ் ஆகுது, மஃபியா, அதாவது டிஃப்ரெண்ட்டான ஃபிலிம்ஸ்லாம் ரிலீஸ் ஆகுது. 2019 அசுரன் படம்லாம் ஒரு கலை சம்மந்தமாக அதை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு ஃபில்ம் அது. அதெல்லாம் வந்து வித்தியாசமாக வந்து எடுத்திருக்காங்க. ஸோ வெற்றிமாறனோட படம் அது, நல்லா ஓடி இருக்கு, அந்த படமும் சூப்பராக ஓடி இருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து படத்தை வந்து எடுக்கலாம், இந்த வருஷம் எடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி படங்களுக்கு வந்து ரசிகர்கள் வந்து நல்லா தான் சப்போர்ட் பண்ணுறாங்க, மக்கள் மத்தியில் வந்து நல்ல ஒரு சப்போர்ட் கிடைக்குது. ஏன்னா நல்ல கதை இல்லை. ஸோ அந்த மாதிரி இப்போது சூரரை போட்டு, சூர்யா நடிக்கிற சூரரை போட்டு ஃபில்ம், அந்த ஃபில்மும் வந்து நல்லா தான் இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். சூர்யாவுக்கு வந்து பெரிய லெவலில் ஒன்றும் படம் ஹிட் ஆகலை. ஸோ இந்த வருஷமாவது சூர்யாவுக்கு வந்து நல்ல வருஷமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ தர்பார், சூரரை போட்டு, மாஸ்டர், வலிமை, இந்த நாலு படத்துக்கும் கண்டிப்பாக இந்த வருஷம் பயங்கர இது இருக்கும். 2019 கிட்டத்தட்ட 180 தமிழ் ஃபிலிம்ஸ் வந்து ரிலீஸ் ஆகிருக்குது, 180 தமிழ் படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்குது. ஸோ 180 தமிழ் படங்களில் பெருசாக பேசப்பட்டது வந்து பிகில், பேட்டை, விஸ்வாசம். ஸோ இந்த படங்கள்லாம் வந்து பெருசாக பேசப்பட்டுச்சு. காப்பான், சூர்யாவுக்கு வந்து காப்பான் படம் வந்து பெரிய ஹிட் ஆகும் அப்படின்னு நினச்சாங்க. பட்டு என்னன்னு தெரில, அதுவும் வந்து அவ்வளோவா வந்து பெரிய ஹிட்லாம் இல்லைன்னு தான் சொல்லலாம். பட் ஆனால் படத்தோட ஸ்டோரி வந்து நல்லாயிருக்கும், ஆனால் ஒரு பெரிய ஹிட்லாம் கிடையாது காப்பான் படம். ஸோ 2020 தர்பார் நெக்ஸ்ட் வீக் ரிலீஸ், தலைவரோட படம் ரிலீஸ் ஆகுது. இந்த வருஷம் எந்த படம் வந்து பட்ஜெட்டில் பெரிய லெவலில் போக போகுது அப்படின்னு பொறுத்திருந்தான் பார்க்கணும். அதுவும் விஜய்க்கு வந்து இந்த வருஷம் ரெண்டு படம் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா மாஸ்டர் படம் வந்து இப்போ ரிலீஸ் ஆக போகுது, அதாவது மார்ச் அந்த பீரியடில் ரிலீஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தீபாவளிக்கு ஒரு விஜய் படம் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். தலைவர் 168 படம் நடிச்சிட்ருக்காரு, அது அடுத்த வருஷம் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க எப்படியும், பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து எந்த படம் வந்து இந்த வருஷம்
அதிக பட்ஜெட் அதாவது அதிக வசூல் சாதனை படைக்க போகுது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கலாம், பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் எப்போவும் கூட லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சும்மா ஜஸ்ட் பிளான் இல்லாத வீடியோ தான் இதுவும், சும்மா யதார்த்தமாக எடுத்தது தான். ஸோ இனிமேலும் நம்ம வீடியோ வந்து அப்படி தான் இருக்க போகுது, யதார்த்தமாக இருக்க போகுது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாழ்க தமிழ்.